அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துலா வரகாத்தூ சகோதரர் கேட்டிருக்கக்கூடிய ஒரு குடும்ப நல பிரச்சனை அதில் இஸ்லாமிய பெண்ணொருவர் இஸ்லாம் அல்லாத ஒருவரை திருமணம் செய்து கொண்டு குழந்தைகளை பெற்றெடுத்து உங்கள் மார்க்கம் உங்களுக்கு எங்கள் மார்க்கம் எங்களுக்கு என்ற அந்த தத்துவார்ந்த சித்தாந்த அடிப்படையில் வாழ்க்கை நடத்தி வருவதாகவும் அதன் மூலமாக வருகின்ற காலத்தில் குழந்தைகள் எந்த மார்க்கத்தை வேண்டுமானாலும் தேர்ந்தெடுக்கலாம் என்ற ஒரு முழு அதிகார சுதந்திரமும் வழங்கப்பட்டிருப்பதாகவும் இந்த கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய குடும்ப பிரச்சனையினுடைய பின்னணி மார்க்கு ரீதியாக எப்படி எடுத்துக்கொள்ளப்படும் என்பதை போன்று ஒரு கேள்வியை முன்வைத்திருக்கிறார்கள் அல்லாஹத்த வாரக்குவத்தாலா தன்னுடைய திருமறை ஷரீஃபில் சூரத்தில் பக்கராவில் இரநூத்தி இருபத்தி ஒன்றாவது வசனத்தில் சொல்லி தருகிறான் வலா தன்கி அஹுல் முஷ்ரிகா தி ஹத்தாயுமின்ன அமத்தும் முமினத்துன் ஹைரும் இம்முஷ்ரிக்கத்தின் வளவு ஆழ்ஜபத்துக்கும் வலா துன்கி ஹுல் அஹுல் ஹத்தா ஹத்தாயு மினு வல அபதும் மு மினுன் ஹைரும் இம்முஷ்ரிகின் வளவு ஆயபக்கும் உலாக்க எதோ எதோன இழன்னார் உல்லாகு எது ஓ இழல் ஜன்னத்திவள் மகப்பிலிஇதினி வைவையுன ஆயாத்திகளின்னா சில ஆயுள்ல ஏற்ற தக்கருண் இந்த வசனத்தினுடைய கருத்தை நம்ம வழங்கிட்டோம்னாலே சகோதரர்களுடைய கேட்ட கேள்விக்கு ஓரளவுக்கு நமக்கு தெளிவாக விளக்கம் விட விட கிடச்சிடும் இன்ஷா அல்லாஹ் தன்னுடைய தமிழாக்கம் என்ன பார்த்தீங்கன்னு சொன்னால் இணை கற்பிக்கின்ற பெண்கள் இறை நம்பிக்கை கொள்ளாத வரை அவர்களை நீங்கள் மணக்காதீர்கள் இணை வைப்பவள் உங்களை எவ்வளவுதான் கவர்ந்தாலும் அவளை விட இறை நம்பிக்கை கொண்ட ஒரு அடிமை பெண்ணே சிறந்தவள் இணை கற்பிக்கும் ஆண்கள் இறை நம்பிக்கை கொள்ளாத அவர்களுக்கு உங்கள் பெண்களை மணம் கொடுக்காதீர்கள் இணை வைப்பாளன் உங்களை எவ்வளவுதான் கவர்ந்தாலும் அவனை அவனை விட இறை நம்பிக்கை கொண்ட ஒரு அடிமையே சிறந்தவன் அவர்கள் உங்களை நரகத்திற்கு அழைக்கிறார்கள் ஆனால் அல்லாஹுவோ தனது ஆணையின் பேரில் சொர்க்கத்திற்கும் பாவ மன்னிப்புக்கும் அழைக்கின்றான் மக்களுக்கு தன் வசனங்களை அவன் தெளிவுபடுத்தவும் செய்கிறான் இதனால் அவர்கள் படிப்பினை பெறலாம் என்பதாக அல்லாஹு தலா சொல்லித்திருக்கிறான் இறை நம்பிக்கை கொண்ட யாரும் இணை வைக்கின்ற பெண்களை அதாவது சிலை வணக்க வழிபாடுகளை செய்கின்ற பெண்களை மனம் முடிக்கக்கூடாது என்று இந்த வசனத்தின் மூலமாக அல்லாஹ் தடை செய்திருக்கிறான் அப்போது ஒரு ஆண் இணை வைக்கக்கூடிய செருக்கு செய்யக்கூடிய பெண்ணை எப்படி திருமணம் செய்யக்கூடாதோ அதே போலவே ஒரு பெண் இணை வைக்கக்கூடிய செருக்கு செய்யக்கூடிய அந்த ஆணை திருமணம் செய்வதும் கூடாது என்பது இந்த வசனத்தில் சொல்லப்படுகின்றது இந்த வசனத்தினுடைய காரணம் என்று பார்த்தால் தப்சிர் இப்ப கசீரில் ஒரு விளக்கம் சொல்லப்படுகின்றது அல்லாமா சுத்தீர் அஹமத்துல்லா அலி அவர்கள் சொல்லுகின்றார்கள் அப்துல்லாஹிபின் ரவாகார் அலி அல்லாஹன் அவர்கள் தொடர்பாக இந்த வசனம் அருளப்பெற்றது அவர்களிடத்தில் கருப்பு நிற அடிமை இருந்தால் ஏதோ ஒரு காரணத்துக்காக அவள் மீது கோபமடைந்த அப்துல்லாஹிபின் ரவாகார் அலி அல்லான் அவர்கள் அந்த பெண்ணின் கன்னத்தில் அரைந்து விட்டார்கள் பின்பு அதை நினைத்து பதற்றமடைந்த அவர்கள் அல்லாவின் தூதர் செல்லல்லாஹ் அலிஸ்லம் இடத்தில் வந்து அந்த பெண்ணை தாம் அடித்ததாக செய்தியைச் சொன்னார்கள் அப்போது அவள் எத்தகையவள் என்று அல்லாஹின் தூதர் சல்லாஹ் அலிஸ்லம் கேட்டதற்கு அவள் நோன்பு நொறுக்கிறாள் தொழுகிறாள் அழகிய முறையிலே உழு செய்கிறாள் அல்லாஹுவை தவிர வேறு இறைவன் இல்லை என்பதாகவும் நீங்கள் அல்லாஹுவின் தூதர் என்றும் உறுதி சொல்லுகிறார் என்று கூறினார் அதற்கு நம்பிசல்லா அலி இஸ்லாம் அவர்கள் அபு அப்துல்லா அந்த பெண் இறை நம்பிக்கை கொண்டவள் என்று சொன்னார்கள் உடனே அப்துல்லாஹிபின் அலி அலில்லா அவர்கள் உங்களை சத்திய மார்க்கத்தோடு அனுப்பி வைத்த இறைவன் மீது ஆணையாக நான் அவளை விடுதலை செய்து அவளையே திருமணம் செய்து கொள்கிறேன் என்று சூளுரைத்தார்கள் அவ்வாறே இந்த பெண்ணை திருமணமும் செய்து கொண்டார்கள் அப்போது முஸ்லீம்களில் சிலர் அப்துல்லாஹிபுணர் ரவாகர் அலியில்லா அவர்கள் தம்முடைய அடிமை பெண்ணையே மணந்து கொண்டார் என்று குறை சொன்னார்கள் அவ்வாறு குறை கூறிய அவர்கள் யாவரும் இணை குடும்பத்தினுடைய பாரம்பரியத்துக்கு ஆசைப்பட்டு அவர்களுக்கு பெண் கொடுக்கவும் அவர்களிடத்தில் பெண்ணெடுக்கவும் திட்டமிட்டார்கள் அப்போதுதான் இணை வைப்பவள் உங்களை எவ்வளவுதான் கவர்ந்தாலும் அவளை விட இறை நம்பிக்கை கொண்ட ஒரு அடிமை பின்னே சிறந்தவள் என்ற தொடரையும் இணை வைப்பவன் உங்களை எவ்வளவுதான் கவர்ந்தாலும் விட இறை நம்பிக்கை கொண்ட அடிமையை சிறந்தவன் என்ற தொடரையும் உல்லாஹத்தால் அருளியதாக சொல்லப்படுகின்றது சகோதரர் அவர்களே இந்த வசனத்திற்கு பிறகும் வசனத்தினுடைய பின்னணிக்கு பிறகும் நாம் நினைத்து பார்த்தால் அவர்களுடைய அதாவது நீங்கள் கேட்ட அந்த வினாவின் அடிப்படையில் லக்கும் தீனுக்கும் வலியதீன் என்ற அந்த கொள்கை கோட்பாடு இஸ்லாமிய திருமணச் சட்டத்தின் அடிப்படையில் அது பொருந்தி வராது ஒன்று அவர்களில் இஸ்லாத்தில் இணைய வேண்டும் அப்படி இல்லை என்று சொன்னால் அவர்கள் அந்த திருமணத்தினுடைய பந்தத்தை ரத்து செய்யப்பட வேண்டும் ஏன்னா ஒரு ஒரு மார்க்கத்திலும் இன்னொரு ஒரு இன்னொரு மார்க்கத்திலும் இருப்பது எந்த வகையிலும் அது சிறந்ததல்ல ஏற்புடையதும் அல்ல அந்த அடிப்படையில் என்ன அப்படின்னு சொன்னால் அந்த வகையில் ஷஃபீக் ரஹமத்துல்லாஹி அவர்கள் சொல்கிறாங்க ஹொதைஃபா பின் அல் யமான் அலி அல்லாஹு அன்பவர்கள் ஒரு வேதக்கார பெண்ணை முடித்தார்கள் உடனே உமர் அலி அல்லா அவர்கள் ஹொதைஃபார் அலி அல்லா அவர்களுக்கு தபால் எழுதி அந்த பெண்ணை கைவிடுங்கள் என்று சொன்னார்கள் ஹொதைஃபா அலி அல்லாஹு தலான் அவர்கள் அந்த பெண் மனம் முடிக்க தடை விதிக்கப்பட்டவள் என்று கருதுகிறீர்களா அப்படியானால் அவளை நான் கைவிட தயாராக இருக்கிறேன் என்று சொன்னார்கள் உமர் அலி அல்லாஹு அவர்கள் அவள் தடை விதிக்கப்பட்டவள் என்று நான் கருதவில்லை மாறாக அவர்கள கற்பொழுக்கமுள்ள கற்பொழுக்கமற்ற பெண்களை நீங்கள் மணந்து விடுவீர்களோ தான் அஞ்சுகிறேன் என்பதாக சொன்னார்கள் அப்போது ஓர் அறிவிப்பில் இவ்வளவு முறையில்லா அவர்களும் வேதக்கார பெண்ணை மனமுடிப்பதை வெறுத்திருப்பதை இந்த வசனத்தையே ஆதாரம் எடுத்து காட்டுகின்றார்கள் அல்லாஹுவின் அடியார்களில் ஒருவரான ஈசா அலி இஸ்லாம் அவர்களை தன் இறைவன் என்று ஒரு பெண் கூறுவதை விட பெரும் இணை வைப்பாக எதையும் நான் அறியவில்லை என்று இபினோமர் அல்லாஹன் அவர்கள் கூறியதாக இமாம் புகாரி ரஹமத்துல்லா அலகி அவர்கள் கூறுகிறார்கள் ஆகவே நம்முடைய மார்க்கத்தில் என இஸ்லாத்தில் அல்லாத ஒருவர் இஸ்லாத்தில் இருக்கக்கூடியவரை திருமணம் செய்தால் அந்த திருமணம் ரத்து செய்யப்படக்கூடியதாகவே இருக்கின்றது அந்த திருமணத்திற்கும் இஸ்லாத்திற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்ற விஷயத்தை நாம் புரிந்து வேண்டும் ஆகவே முடிந்தவரை இந்த திருமண பந்தம் என்பது தவறான ஒரு பாவத்தின் அடிப்படையில் தான் நிகழ்கின்றது அவர்களுக்கு மார்க்கத்தினுடைய விஷயங்களை எடுத்து கூறி இறைவனுடைய சட்டதிட்டங்களை எடுத்துச் சொல்லி கூடுமானவரை அந்த ஆணை அந்த மணமகனை இஸ்லாத்தின் பக்கம் வரவழைத்து புதிதாக திருமணம் செய்து வைக்கப்பட வேண்டும் இல்லையென்றால் அந்த திருமணம் ரத்து செய்யப்படக்கூடியது அந்த குழந்தைகளுக்குண்டான ஜீவனாம்சங்களை செய்யப்பட வேண்டும் அவர்களுடைய வாழ்க்கைக்கு தயார் செய்யக்கூடிய ஏற்பாடுகளை பார்க்க வேண்டும் குழந்தைகளை இஸ்லாத்தினுடைய கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வர வேண்டும் ஆகவே இந்த விஷயத்தில் சற்று கூடுதல் கவனம் மிகவும் எச்சரிக்கையும் தேவை என்பதை இதன் மூலமாக வலியுறுத்தி கூறப்படுகிறது அஸ்லாம் வலைக்கம் வரமதில்லா